திருச்சிற்றம்பலம் ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி புழியர்கோன் வெப்புழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கன்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத பூரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் பல்லடைந்த வெண் தலையில் பலி கொள்வது அன்றியும் போய் பல்லடைந்த வெண் தலையில் பலி கொள்வது அன்றியும் போய் வில்லடைந்த புருவ நல்லான் மேனியில் சொல்லடைந்த தொன்மறையோடு அங்கங் கலைகளெல்லாம் தொல்மறையோடங்கங்கள் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் செல்லடைந்த செல்வர் வாழும் சிறப்பூரம் மேயவனே செல்லடைந்த செல்வர் வாழும் சிறப்பூரம் மேயவனே காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்கள் சீர்காழி அந்த தலத்துடைய இன்னொரு பெயர் 12 பெயர்களில் ஒரு பெயர் சிறபுரம். இந்த சிறபுரம் அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டு திரு ஞானசம்பந்தர் பாடின தேவாரத்தை கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறோம். சிறபுரம் அப்படிங்கிற தலத்துக்கு என்ன பிரமாணம், அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த தலத்துக்கு அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அவளுக்கு ஒரு காமன் காசுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து உழைத்தது எதுக்கு அப்படின்னா, அந்த அமிர்தம் கிடையிற போது. அப்பொழுது வந்த அமிர்தத்தை திருமால் மோகினி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க வர்றபோது, தேவர்களை மட்டும் தனியாக அவர்களுக்கு மட்டும் இந்த அமிர்தம் கிடைக்கணும்னு அவர் அனுகிரகம் பண்ணுறார். அப்பொழுது அசுரர்களில் ஒருத்தனானவன் இந்த தேவர்கள் போல வேஷம் போட்டு அந்த பக்கம் போக, அந்த அமிர்தத்தில் ஒரு பாகம் அவன் எடுத்து, அந்த அசுரனாக இருக்கிறவன் தேவன் ரூபத்தில் இருக்கான், அவன் எடுத்து சாப்பிட்ட போது அவருடைய சிரத்தை துண்டித்தார். தலை ஒரு பாகம் போனது கேதுவாக எடுத்து, தலைக்கு கீழே இருக்கிற பாகம் ராகு, அப்படி சர்பமாக ஆயிடுத்து. அப்படி சிரம் துண்டிக்கப்பட்ட நாகப்பாம்பான ராகு பகவான் பரமேஸ்வரனை பூஜித்த ஸ்தலம், அதனால சிறபுரம் அப்படிங்கிற பெயர். அந்த பெயரோட விளங்குற தலம் 12 பெயர்ல இந்த சிறபுரம் அப்படிங்கிற பெயர்ல நிறைய பதிகங்கள் பாடியிருக்கார்.
அதில் முதலாய பதிகம் இது, முதல் திருமுறையில் இருக்கிறது. திரு ஞானசம்பந்தருடைய பதிகங்கள்லேயே இந்த பழந்தக்கராகும் அப்படிங்கிற இந்த பண்ணில் பாடின பதிகங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமாகவும் நிறையா கருத்துகள் நிறையா இருக்கிறதாகவும் இருக்கும். எப்படி சில பதிகங்களில் முன்னாடி பார்த்தபோது இந்தளம் பதிகங்கள் எல்லாம் பரமேஸ்வரன் கிட்ட இவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு குழந்தை எப்படி அப்பாட்ட கேள்வி கேட்குமோ அதுபோல் நிறைய கேள்வி கேட்குறார். இவரே ஒரு குழந்தை இல்லையா, 5 வயது குழந்தை பதிகம் பாடுற போது பரமேஸ்வரனுடைய திறனையும் தன்மையும் எல்லாம் பரமேஸ்வரன்ட்டே கேள்வியாக கேட்குறார். எம்பெருமானே இதையும் பண்ணியிருக்கேள், அதையும் பண்ணியிருக்கேளே, இப்படி இருந்திருக்கேளே, உருவத்தில் இருக்கேளே, இப்படியும் உருவத்தில் இருக்கேளே, இப்படியும் காட்சி கொடுக்குறேளே, அப்படியும் காட்சி கொடுக்குறேளே, இப்படி உங்கள் தன்மை, அப்படியும் உங்கள் தன்மையே அப்படின்னு பாடுற போது நமக்கு என்ன அப்படின்னா, எல்லா உருவத்திலையும் எல்லா தன்மைகளையும் எல்லா லீலைகளையும் செய்தவர் இந்த பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை இந்த பாடலாக நமக்கு விவரிக்கிறோம். பல்லடைந்த வெண்டலையில் பலி கொள்வதன்றியும் போய் வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்ததென்னே. பிரம்மாவுடைய கபாலத்தை தாங்கி பிட்சை எடுக்கிற பெருமான் பல்லடைந்த வெண்டலை, வெண்டலையை கையில் தாங்கிட்டு இருக்கார் கபாலம், அதை எடுத்து பிட்சை எடுக்கிறவர் வில்லடைந்த புருவ நல்லால் மேனியில் வைத்ததென்ன. வில்லு போல புருவம் இருக்கிற, வளைந்த புருவம் இருக்கிற அம்பாளை தன்னுடைய ஒரு பாகத்தில் வச்சிருக்கீளே, இது என்ன வியப்பு! இது வியப்பா இருக்கே. எம்பெருமானே சொல்லுங்க, சொல்லடைந்த தொன்மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரம் மேயவனே. சொல்லடைந்த தொன்மறையோடு அப்படின்னா அங்கு இருக்கிற அந்தனர்கள் எல்லாரும் வாக்கில் வேதத்தையே சொல்லிட்டு இருக்கிறவன், வேதமும் 6 அங்கங்களையும் வாழ்க்கை நெறிமுறையாக கொண்டவர்கள், வேத நெறிப்படி வாழும் மந்தனர்கள் எல்லாம் அதோட இருக்கிற கலைகள், 6 சாஸ்திரங்களையும் ஒட்டி இருக்கிற கலைகளை எல்லாம் கற்றவர்கள் செல்லடைந்த செல்வர் வாழும், அதில் சிறப்பு அமைந்தவர்களாக இருந்து வாழும் சிரபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் வாழும் அந்தனர்கள் வாழும் அந்த சிரபுரத்தில் இருக்கிற எம்பெருமானே சொல்லுங்கோ, கபாலமும் கையில் வச்சுருக்கேள், பிட்சை எடுக்கிறேன், அம்பாளையும் ஒரு பாகம் உடம்பில் வைத்தது, என்ன வியப்பு, எப்பா இருக்கே சொல்லுங்கோ. இரடைந்த சடையின் மேலோர் நிகழ்மதி அன்றியும் போய் ஊரடைந்த வேறதேரி உன்பலி கொள்வதென்னே. காரடைந்த சோலை சூழ்ந்து காமரம் பண்டிசைப்ப சீரடைந்த செல்வம் ஓங்கும் சிரபுரம் மேயவனே. நீரடைந்த சடை ஜடாமுடி, அந்த ஜடாமுடியில் ஜலத்தை தாங்கிட்டு இருக்கார், கங்கையை வச்சிருக்கார். நீரடைந்த சடையின் மேலோர் நிகழ்மதி அன்றியும் போய், இந்த
இந்த ஜடாமுடியில சந்திரனையும் சூடியிருக்க. உரடைந்த ஏறதேரி உன் பலி கொள்வது என்ன? இந்த ரிஷபத்தில் ஏறி கங்கையும் தாங்கி சந்திரனையும் தாங்கி ரிஷபத்தில் ஏறி கையில் கபாலம் தாங்கி பிச்சை எடுக்கிறது என்ன வியப்பு? வியப்பா இருக்கு. கரடைந்த சோலை சூழ்ந்து காமரம் வண்டி செய்ப்ப. சோலைகள் எல்லாம் சூழ்ந்த இந்த திருச்சிரபுரம் அப்படிங்கிற சீர்காழி, அங்கே இருக்கிற வண்டுகள் எல்லாம், இந்த சோலைகள் இல்ல வண்டு வண்டுகள் எல்லாம் காமரம் அப்படிங்கிற ஒரு பண்ணை பாடுறதான். அப்படி ஒரு பண்ணு இருக்கு. அந்த பண்ணையெல்லாம் பாடி அங்கே அந்த பொழில்களில் சுத்தற வண்டுகள் நிறைந்த சிறடைந்த செல்வமோங்கும் சிரபுரமேயவ நீ அப்படின்னு செல்வம் ஓங்கும் சிரபுரம். அங்கு இயற்கை சூழல் இருக்கு. அங்கே இருக்கிற சுவாமி சந்திரகலாதரனாகவும் கங்காதரனாகவும் அம்பாளை ஒரு பக்கம் தன் உடம்பில் தாங்கியிருக்கிறவராகவும் ரிஷபத்தில் வந்து அனுகிரகம் பண்ணுறார். புறம் எரித்த பெற்றியோடும் போர் மத யானை தன்னை கரம் எடுத்து தோலுரித்த காரணம் ஆவதென்னே. உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அது என்ன அப்படின்னா, யாரும் செய்யாத ஒன்றை செய்தேள். அது என்னது அப்படின்னா, புறம் எரித்தது. அதனால் அவருக்கு பேர் புராரி. பெருமை இருக்கு. புறம் எரித்த பெற்றியோடும் போர் மத யானை தன். தாருகாவனத்தில் அந்த ரிஷிகள் எல்லாம் அபிச்சார ஹோமம் பண்ணி உங்கள் மேலே ஏவி விட்டு அந்த யானையை உரித்து தோலா போத்துட்டு. புறம் எரித்தது ஒரு லீலை. ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூன்று கோட்டையும் எரித்தீர்கள். அப்புறம் மாயை அப்படின்னு சொல்லி அபிச்சார மந்திரங்கள், அந்த மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தினால ஏதாவது உண்டாக்கி அதை ஏவி விட்டால் அதுக்கு கொஞ்ச காலம்தான் டைம். அது ஒரு மாயை. இந்த யாரால் அந்த மாயை ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அந்த மாயை வசப்படாத ஒருத்தரால் தான் ஜெயிக்க முடியும். சாதாரண மனிதர்கள் எல்லாம் மாயைக்கு வசப்பட்டுடுவோம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாயைக்கு வசப்படாமல் அந்த மாயை வசப்படாத ஒருத்தர் அந்த மாயைக்குள்ளேயே போயிட்டார். இந்த யோக மாயா அப்படிங்கிறவளையே தன்னுடைய சதியாக கொண்டவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மாயைக்கு உள்ளேயே கொஞ்ச நேரம் போயிட்டார், கொஞ்ச காலம் இருந்தார். அதனால் கிருத்திவாசன்னு பேர். இந்த கிருத்திங்கிற யானைக்கு உள்ளே கொஞ்ச நேரம் இருந்தார். சில க்ஷணங்கள் இருந்துவிட்டு அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய உருவத்தை பெரியதாக்கி அந்த யானையை மாயையை அப்படியே கிழித்தார். கிழித்து தம் மேலே அப்படி போர்வையாக போத்து. அந்த மாயையும் தன்னுடைய சிருஷ்டி. புறமெரித்த பெற்றியோடும் போர் மத யானை தன்னை கரம் எடுத்து தோலுரித்த காரணம் ஆவதென்னே. மரமுறித்த தோலுடுத்த மாதவர் தேவரோடும் சிரமெடுத்த கைகள் கூப்பும் சிரபுரம் மேயவனேயே. தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குறாள் அந்த க்ஷேத்திரத்தில். அப்புறம் என்ன அப்படின்னா, தேவர்கள் மட்டும் வணங்கலை, தேவர்களால் அனுகிரகத்தை பெற இந்த மக்கள் வணங்குறா. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா அவ யார் அப்படின்னா, மர உரி தடு தோல் போட்டுண்டு, மர உரி அப்படிங்கிற தோல் போட்டுண்டு உலக இன்ப விஷயங்களில் புலன்கள் வசப்படாத ரிஷிகள் இருக்கா, மாதவர்கள். இதில் மாட்டிக்காதவா இருக்கா? ஆனால் அவள் மனுஷாதான், ஆனால் இதில் மாட்டிக்காதவாளாக இருக்கா. அவர்களை தேவர்களோடு ஒப்பிடுற. மரமுரித்த தோலுடுத்த மாதவர் தேவரோடும் சிரம் எடுத்த கைகள் கூப்பும் சிரபுரம் மேயவனேயே. அங்கு அந்த ஆலயத்தில் இவர் நின்று பாடியிருக்காருங்கிறது தெரிகிறது.
அந்த சன்னதியில் என்ன ஒரு காட்சிங்கிறத சொல்கிறார். தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் எல்லாரும் சிரத்து மேலே கையை கூப்பி வணங்குறான். மாலினோடு மலரினானும் வந்தவர் காணாது, சாலு மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவம் மேயது என்னேயே. மாலினோடு மலரினானும் வந்தவர் காணாது, சாலு மஞ்ச பண்ணி நீண்ட தத்துவம் மேயதென்னே. திருமாலும் மாலு மாலினோடு திருமாலோடு மலரினானும், இந்த திருமாலுடைய உந்தியிலிருந்து பிறப்பட்ட அந்த தாமரை மேலே அமர்ந்திருக்கிறவர் சதுர்முக பிரம்மா, அவர்கள் எல்லாரும் காண முடியல, அவர்களாலேயும் அறிய முடியாத பெருமை உடையவர். சாலும் அஞ்ச பண்ணி நீண்ட தத்துவம், சாலு அப்படின்னா இந்த பூமி, மஞ்சம் அப்படின்னா வானம், பூமிக்கும் வானத்துக்கும் நீண்டு நின்று ஒரு ஞான பிழம்பாக நின்று அண்ணாமலையாராக நின்று நின்னபோது அவளால் அந்த தத்துவத்தை தெரிஞ்சிக்க முடியல. யாருன்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார், இவர் வந்தவர் யார், அப்புறம் நீங்கள் தான் அசரீதியாக சொன்னேள், ஞான பிழம்பு உருவமாக எடுத்திருக்கேன், என்னை யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்கோ அப்படின்னு. அப்புறம் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போனார், பிரம்மா அன்னபட்சி ரூபம் எடுத்து முடியை தேடி போனார். ரெண்டு பேராலையும் அடிமுடி காண முடியாத பெருமை உடையவர். அப்படி அவளுக்கு பூமிக்கும் வானத்துக்கும் பேருருவமாக நின்ற தத்துவம் என்ன? நாலு வேத மோதலார்கள் நந்துணை என்றிறைஞ்ச, நாலு வேதம் ஓதி வேள்விகள் செய்கிற அந்தணர்கள் இவெல்லாம் சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறா அப்படின்னா, எங்களுக்கு துணை நீதான் எம்பெருமானே. வேதத்தை யார் இந்த உலகத்துக்கு உயிர்களுக்கெல்லாம் கொடுத்தாரோ, வேதத்தினால் என்ன சிருஷ்டியை பண்ணாரோ, வேதமே ஆதாரம், வேதமே மூலம் அப்படிங்கிறத இந்த வேதத்தை அனுகிரகம் பண்ண பரமேஸ்வரன் அந்த வேதம் ஓதும் அந்தணர்கள் எல்லாம் சொல்கிறா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் துணை. நாலு வேத மோதலார்கள் நந்துணை என்று இறைஞ்ச, என்று இறைஞ்ச உன் திருவடிக்கு சரணாகதி அடைய, சேலுமேயும் கழனி சூழ்ந்த சிரபுரம் மேயவனேயே. கழனி அப்படிங்கிறத வயல், வயல்ல சேல் அப்படிங்கிற மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடு, அப்படி அப்படி வளமை உடைய நீர், நீர் செல்வம், எங்கு பார்த்தாலும் ஜலமாக இருக்கு, ஜலப்பிரவாகமாக இருக்கிற வயல்கள் சூழ்ந்த சிரபுரம் அன்னைக்கு அவர் கண்டதையெல்லாம் பாடுறார். தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த சிரபுரம் மேயவனே, அங்க நீண்ட மறைகள் வல்ல அணிகொள் சம்பந்தன் குறை, பங்க நீங்க பாடவல்ல பத்தர்கள் பாரிதன் மேல், சங்கமோடு நீடி வாழ்வர் தன்மையினால் அவரே. தெங்க மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற தென்னை மரங்கள் சூழ்ந்த, சோலை சூழ்ந்த சிரபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமானை, அங்க நீண்ட மறைகள் வல்ல அணிகள் சம்பந்தனுரை, வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் அங்க நீண்ட அப்படின்னா வேதத்தோட அந்த சாஸ்திரங்கள்,
ஆறு சாஸ்திரங்களும் தொடர்ந்து வர்றதுனால அங்க நீண்ட மறைகள் வல்ல அணிகோள் சம்பந்தனுரை வேதம் பிரமாணம் வேதத்துக்கு அடுத்தது சாஸ்திரம் சாஸ்திரத்துப்படி மனித வாழ்க்கை அப்படின்னு தொடங்குற அந்த வேத நெறிப்படி வாழும் அந்தணர்கள் குலத்தில் அவதாரம் பண்ண ஞான சம்பந்தன் உரை பங்க நீங்க பாடவல்ல அங்க பங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா குறை குறை நீங்கி வாழறது எப்படி வாழணும் அப்படிங்கிற குறை நீங்கி வாழறதுக்கு என்ன வழினா பங்க நீங்க பாடவல்ல இந்த பதிகங்கள் எல்லாம் பாடினா குறை இல்லாமல் வாழலாம் பத்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வர் அப்படிங்கிற குறையில்லாமல் வாழறதுக்கு இந்த பதிகங்களை பாடி சங்கமோடு நீடி வாழ்வர் அப்படின்னா பக்தர்கள் சங்கத்தோடு இருப்பார்கள் சத் சங்கம் அவளுக்கு கிடைக்கும் தன்மையில் தன்மையினால் அவரை தன்மையினால் அவரை இந்த பாடுறதுனாலையும் அந்த பக்தியாலையும் சத் சங்கத்தில் சேரும் தன்மையினாலும் குறைகள் நீங்கி நிறைவாக வாழ்வார்கள் அப்படின்னு பாடி இந்த பதிகத்தை பூர்த்தி பண்ணுறார் அடுத்தது சிறப்புறத்துக்கு என்ன பதிகம் பாடுறார் அப்படிங்கிறத நாளைக்கு கருத்தில் எடுத்துகிட்டு அனுபவிப்போம் திருச்சிட்டு இருப்பார்